பச்சையப்பன் அறக்கட்டளை கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களின் நியமனம் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ள அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருநபர் குழுவை நியமித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்டு பெறலாம். கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பச்சையப்பன் அறக்கட்டளைக்கு சொந்தமான 6 கல்லூரிகளில் கடந்த 2013 முதல் 2015 ஆண்டுகளில் உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த தனி நீதிபதி 254 உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி அவர்களின் நியமனத்தை செல்லாது என அறிவித்து கடந்த 2022 ஆண்டு நவம்பர் மாதம் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து உதவி பேராசிரியர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் 254 உதவி பேராசிரியர்களின் பணி நியமனத்தை ஒட்டுமொத்தமாக செல்லாது என அறிவித்த தனி நீதிபதியின் உத்தரவை நிறுத்தி வைத்து 2022 ஆண்டு நவம்பர் மாதம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமர்வு ஆவணங்களை ஆய்வு செய்ததில் உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளன என்பதை மறுக்க முடியாது எனவும் தகுதியில்லாதவர்களின் நியமனங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இருப்பினும் தகுதியானவர்களின் பணியில் தலையிட முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் இந்த நியமனங்கள் தொடர்பாக அறக்கட்டளை நிர்வாகியும் உயர்கல்வித்துறை செயலாளரும் அளித்த அறிக்கைகளில் குறைகள் உள்ளதாக குற்றம் சாட்டப்படுவதால் அவற்றின் அடிப்படையில் மேல்முறையீட்டு வழக்கில் இறுதி தீர்ப்பளிக்க முடியாது என கூறி உதவி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் இருநபர் குழுவை நியமித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீதிபதி கோகுல்தாஸுக்கு உதவியாக சென்னை காகிதமில்லத் அரசு மகளிர் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் பிரீதா ஞானராணியை நியமித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த குழு உதவி பேராசிரியர்கள் தேர்வு தொடர்பான அறிவிப்பாணையில் குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதி மற்றும் தேவைப்படும் கல்வி தகுதி ஆகியவற்றை ஆய்வு செய்து தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதா இல்லையா என்பது குறித்து செப்டம்பர் 27 அறிக்கையாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 7 முதல் பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் இக்குழு செயல்பட வேண்டும் எனவும் ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 9 வரை நியமனம் பெற்றவர்கள் குழு முன் ஆஜராகி விளக்கம் அளிக்கலாம் என தெரிவித்த நீதிபதிகள் நியமனம் பெற்றவர்கள் சமர்ப்பிக்கும் ஆவணங்களை ஆய்வு செய்து சீல் வைத்த கவரில் அறிக்கையாக தாக்கல் செய்ய குழுவிற்கு உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 29 தள்ளி வைத்துள்ளனர். வருண்யா கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.